நாருட்டோல இருக்கிற டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஜூட்ஸஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் பொருட்டோல இருக்கிற ஜூட்ஸஸ் இன்க்ளூட் பண்ணல. சோ நாருட்டோ ஷிப்புடன் முடிவுல இருக்கக்கூடிய ஜூட்ஸஸ் தான் இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். நீங்க பாத்துருக்கிறது ஓட்டாக்கு தமிழ். இது டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஜூட்ஸஸ் இன் நாருட்டோ. 10th பிளேஸ்ல பார்க்க வருது சுசானோ. உச்சிகாஸ்கே எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் சுசானோ. சுசானோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் ஒவ்வொரு யூசரையும் பொறுத்து வேறுபடும். போத் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ்ல ரொம்பவே பேலன்ஸ்டான ஒரு டெக்னிக்கா சுசானோவை நம்ம கருதலாம். சுசானால ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான டைப்ஸ் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்றேன், டாப் 5 ஆர் டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் சுசானோஸ் இன்னருத்தோன்னு. பட் இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த வீடியோ பண்ணுவேன். அந்த வீடியோல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகே, சுசானோல நிறைய டைப்ஸ் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்ங்கிறத பாக்குறதுக்கு இட்டாச்சியோட சுசானோவை பார்த்தாலே போதும். யாட்டா மிரர் அண்ட் டோட்ஸுக்கு அப்டேட். ஒரு பர்ஃபெக்டான டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் கொண்ட சுசானோ. யாட்டா மிரர் மூலமா எந்த ஒரு ஜூட்ஸுவையுமே ஒரு மிரர் மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த டோட்ஸுக்கா பிளேட் யூஸ் பண்ணி யாரை வேணாலும் சீல் பண்ண முடியும். ஈவன் 3 லெஜெண்டரி சானின்ல ஒருத்தரான ஓரோச்சி மார்வே இட்டாச்சி இதை யூஸ் பண்ணி சீல் பண்ணியிருப்பாப்ல. அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவரான சுசானோ இட்டாச்சி வருது. இதை தாண்டி மாதரா, கக்காசி, சாஸ்கேன்னு ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான சுசானோ யூசர்ஸ் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் சுசானோவை 10th பிளேஸ்ல போட்டிருக்கேன். 9th பிளேஸ்ல பார்க்க போறது எடோடென்ஸே. லிட்டலி இட் கேன் பிரிங் பேக் டெத். இந்த டெக்னிக்கை காபுட்டோ மாஸ்டர் பண்ணிருப்பாரு. லிட்டலி இந்த டெக்னிக்கு எந்த பார்க்கும்போது காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சோட ஷின்சு செஞ்சு ஜுட்ஸு. இது மூலமா ஹாஷிராமா 1000 ஹேண்ட்ஸை கொண்ட ஒரு மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சுவை சம்மன் பண்ணுவார். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா மாதரா வச்சு அவரோட பிரைம் டைம்ல 9 டைல்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதை சுத்தி சுசானாவை கிரியேட் பண்ணி அது மூலமா ஹாஷிராமா கூட போய் சண்டை போடுவார். அப்பயும் ஹாஷிராமா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாதராவை ஈஸியாக டிஃபிட் பண்ணியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபீட்டே போதும். இது ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஜூட்ஸு. ஈவன் இந்த புத்தா ஸ்டாச்சுவை யூஸ் பண்ணி இந்த டெய்ல் பீஸ்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்ரக்டிவான பிளாஸ்ட்ஸ்க்கு ஈக்குவலான பவர்ஃபுல் பிளாஸ்ட்ஸை நம்மளால எமிட் பண்ண முடியும். அண்ட் ஹாஷிராமா கிட்ட கணக்குகளுக்கே இல்லாமல் சாக்கரா கொட்டி கிடக்கிறதுனால அவரால் தொடர்ச்சியாக அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதனால தான் ஹாஷிராமா ரொம்ப ஒரு இன்வின்சிபிளான ஷினோபியாக இருக்குது. 7th பிளேஸில் பார்க்கும்போது மைட் காயோட 8 இன்னர் கேட்ஸ். மாதரா உச்சியா 10 இன்சூரிக்கு ஆனதுக்கப்புறம் வாரில் அவரை யாராலையும் தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கையில் மைட் காய் இந்த 8 இன்னர் கேட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாதரா உச்சியாவோட டோ டு டோ சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் மாதராவை டிஃபீட்டே பண்ணியிருப்பாரு. ஆனால் ஹாஷிராமாவோட சென்சு சென்சு டெக்னிக்கும் மேலே இதை போட்டதுக்கு மெயின் ரீசனே மாதரா 10 இன்சூரிக்கு ஆனதுக்கப்புறம் ஹாஷிராமாவை விட ஸ்ட்ராங்கராக இருந்தார். அப்படிப்பட்ட மாதராவையே ஆல்மோஸ்ட் கொண்டுட்டாரு மைட் காய். இந்த ரீசன்னால தான் மைட் காயோட இந்த டெக்னிக்கை 7th பிளேஸில் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து ரெண்டு ஈக்குவலி பவர்ஃபுல்லான போட்டிருக்கேன். இது யார் மேல யூஸ் பண்ணப்படுதோ அவங்களுக்கு அவங்க கெஞ்சுட்ஸ்ல இருக்காங்கிறது ரியலைஸ் ஆகாது. இது ரியலைஸ் ஆகாதுங்கிறதுனால யாராலையுமே இதை விட்டு பிரேக்கே ஆக முடியாது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா இந்த ஜூட்ஸ் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இந்த ஜூட்ஸுக்குள்ள ஒன்ஸ் மாட்டிட்டாங்கன்னா தெர் இஸ் நோ எஸ்கேப். அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் இந்த யூசர் கிட்ட வந்துடும். ஆனால் இந்த ஜூட்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த ஜூட்ஸோ மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது. 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த ஜூட்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜூட்ஸோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகம்னா நான் எடோடென்ஸை பற்றி சொல்லும் போது அதிலிருந்து பிரேக் ஆகுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டுங்கிற வார்த்தையை போட்டதுக்கே இதுதான் காரணம். ஏன்னா இட்டாச்சு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எடோடென்ஸிலிருந்து ரிலீஸ் ஆயிருப்பார். ஸோ எடோடென்ஸையவே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கெஞ்சூட்ஸு தான் இந்த கோட்டோ அமைச்சுக்காமி. ஓகே, 4th பிளேஸில் பார்க்க போகுது காகியாவோட அனினோமினாக்கா. இது கிட்டத்தட்ட காமெடி மாதிரி தான் யூஸ் ஆகும், பட் அப்படியே இன்வர்ஸாக யூஸ் ஆகும். காமெடினால ஒருத்தங்களை வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்ப முடியும்.
ஆனால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனையே அவங்க நினைக்கிற இடத்துக்கு சமன் பண்ண முடியும். அண்ட் இதை இன்னும் டெட்லியாக ஆக்குறதே காகியாவோட இம்மென்ஸான சாக்ரா ரிசர்வ் தான். அவங்களுக்கு ஏகப்பட்ட சாக்ரா இருக்கிறதுனால இதோட ஸ்கேல் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் அவன் நினச்ச இடத்துக்கு நினச்ச டைமென்ஷனை சமன் பண்ண முடியும்னா இது எந்த அளவுக்கு புரோக்கனான அபிலிட்டின்னு யோசிச்சுப்பாங்க. ஓகே, தேர்ட் பிளேஸில் பார்க்கும்போது சிக்ஸ் பேத் சிபாக்கு டென்சே. இதை பெயின் மாதனாலும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் சிக்ஸ் பேத்தோட சிபாக்கு டென்சே கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் காகியாவையே சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸில் தான் மூணே உருவாயிருக்கும். அண்ட் இதை சாஸ்கே கூட யூஸ் பண்ணி எல்லா டெயில் பீஸையுமே சிங்கிள் ஹேண்டடாக சீல் பண்ணியிருப்பாப்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் பவர்டான எபிலிட்டி இந்த சிக்ஸ் பேத் சிபாக்கு டென்சே. ஓகே, ரெண்டாவது பிளேஸில் பார்க்கும்போது இன்ஃபினைட் சுக்கியோமி. இந்த ஜூட்சு யூஸ் பண்ணுறது மூலமாக லிட்டரலி ஒரு ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளையுமே ஒரு கெஞ்சுச்சுக்குள்ளே போட முடியும். இந்த ஜூட்சுவை தான் ஒரு அல்டிமேட் வெப்பனாக வச்சு மாதரா வச்சியாக ஹோல் வேர்ல்டையே கெஞ்சுச்சுக்குள்ளே போட்டிருப்பாரு. ஸோ யா, இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறதுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பிளேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல் வேர்ல்டையே இதை யூஸ் பண்ணி கெஞ்சுச்சுக்குள்ளே போட முடியும். ஓகே, ஃபைனலி டாப் ஒன், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஜூட்சு இன் நருட்டோ என்னன்னா கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். இந்த டெக்னிக் மூலமாக இங் சாக்ரா வச்சு இமேஜினேஷன் மூலமாக எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்துக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்க முடியும். அண்ட் யாங் சாக்ரா வச்சு அந்த ஃபிசிக்கல் ஃபார்முக்கு உயிர் கொடுக்க முடியும். லிட்டரலி இதை வச்சு தான் டென் டெயில் பீஸ்ஸே உருவாக்கியிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவரான புரோக்கன் எபிலிட்டி கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். எஸ் லிட்டரலி இது ஒரு காடோட எபிலிட்டி. எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அதுதான் இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். அதனால தான் இதுக்கு டாப் ஒன் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட் அஸ் நருட்டோ ஃபேனாக நான் அந்த சீரீஸை பார்த்து எனக்கு பவர்ஃபுல்லாக பட்ட ஜூட்சுஸை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் ஒன்றும் நருட்டோட கிரியேட்டர் மசாஜி கிஷிமோட்டோவே கிரியேட் பண்ண லிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு யாரும் ஃபேன் ஃபைட்டுக்குள்ளலாம் இறங்க வேண்டாம். இந்த லிஸ்ட்லேயே நான் நிறைய ஓவர் போடான ஜூட்சஸை தெரிஞ்சோ தெரியாமலையோ மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகிற ஜூட்சஸ் எல்லாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அனிமே கண்டென்ட்ஸை தமிழில் பார்க்க ஒட்டாகு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.